எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎம் மோடி நேற்று அனௌன்ஸ் பண்ண 4th லாக்டவுன் அண்ட் 20 lakh crores எக்கனாமிக் பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம். நாடே நேற்று பிஎம் என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு காத்துட்ருக்கும்போது அவர் சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 4th lockdown in நியூ ஃபார்ம், அதாவது 4th lockdown இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போகிற லாக்டவுன் வந்து 4th lockdown. அதை எல்லா ஸ்டேட் சிஎம்ஸ் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ ஃபார்மில் அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதில் என்ன சில தளர்வுகள் இருக்க போகுதா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது May 18th அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று பிஎம் அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார். ப்ளஸ் செகண்ட் ஒன் செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு தேவையான பொருட்களை இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொரோனா கிரைசிஸ் வரக்கு முன்னாடி பிபிஇ அதாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அண்ட் N95 masks இந்தியாவில் தயாரிக்கப்படவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளால் 2 lakhs எக்யூப்மெண்ட்ஸ் பர் டே மேனுஃபேக்சர் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால் இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு தான் செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதையும் முன்வைக்கிறாரு. ப்ளஸ் எக்கனாமிக் பேக்கேஜ், இந்த கிரைசிஸ்னால நம்ம எக்கனாமி டவுன் ஆயிருக்கு, அதை சமன் செய்வதற்காக 20 lakh crores வந்து கொடுக்கறாரு. இது வந்து 10% ஆஃப் அவர் ஜிடிபி. இது யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா லேபரர்ஸ், ஃபார்மர்ஸ், ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ், அப்புறம் மைக்ரோ மினி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் ப்ளஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இது பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து 10% ஆஃப் அவர் ஜிடிபி. ஒரு ஜிடிபி அப்படின்னா என்னென்னா நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மார்க்கெட் வேல்யூ, ஒரு கண்ட்ரியோட அவுட்புட், ஒரு பர்டிகுலர் பீரியட் டைமில் அவுட்புட்டோட வர்த் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிபி. இந்த 20 lakh crores வந்து அதில் 10% ஆஃப் அவர் ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாவோட பெரிய உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பிராண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சின்ன கம்பெனியாக தான் இருந்துச்சு, அவங்க கண்ட்ரி பீப்புள் சப்போர்ட் பண்ணது மூலமாக தான் அது இன்றைக்கி உலக அளவில் பெரிய பிராண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கும் மேக் இன் இந்தியா பொருட்களுக்கும் இந்தியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அதை ஒரு பெரிய பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி கேட்குறாரு. நம்ம இந்தியன்ஸாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த கொள்கையையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல். தேங்க்யூ.